ஸ்ரீ கந்தகுரு குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் இந்த பதிவு நம்முடைய கந்தகுரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த காணொளி. ஏனென்றால் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய கந்தகுரு ஃபவுண்டேஷனுடைய யூடியூப் சேனலின் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2300 அவ்வளோதான் இருந்தது. இன்றைக்கி 4000 தாண்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1700 புதிய சப்ஸ்கிரைபர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துள்ளார்கள். இது காரணம் என்னவென்றால், இந்த யூடியூப் சேனல் முதலில் ஆரம்பித்ததற்கு உண்டான முக்கிய காரணம் குருஜி நம்மிடம் தெரிவித்தது, எங்கெங்கு நாம் வகுப்பு அதாவது கிரியா யோக பயிற்சியை அந்த வகுப்பிற்கு உண்டான அந்த ஷெட்யூல் நம்ம அதை அறிவிப்பு செய்வதற்காகத்தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டது என்று. ஏனென்றால் வியாபார ரீதி என்பது கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு 5 செகண்ட் ஸ்லைடு அந்த மாதிரி, சென்னையில் இந்த இடத்தில் கிரியா யோக பயிற்சி நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு ஸ்லைடு போடுறதுக்கே கிட்டத்தட்ட 5000 ரூபா 10000 ரூபா. அதே மாதிரி நம்ம ஒரு இது நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னால் அது அவர்களுடைய வியாபாரத்தின் நோக்கம். நமக்கு தேவை என்றால் நாம் அவர்களை அணுகலாம். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் ஒரு நமக்கு அப்படின்னு ஒரு 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 சேனல் ஒரு யூடியூப் சேனல் இருந்தால் நமக்கு தேவையான விஷயங்களை நம்முடைய அனௌன்ஸ்மெண்ட் இது எல்லாமே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் குருஜி ஆரம்பித்தது இந்த ஒரு யூடியூப் சேனல். ஆனால் இவ்வளவு ஒரு குறுகிய காலத்தில் நம்ம வந்து அதிகமாக விளம்பரம் செய்தது கிடையாது. நம்மளுடைய விளம்பரம் என்பது என்ன, ஒரு அனௌன்ஸ்மெண்ட். சென்னையில், கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி, மதுரை, கோவில்பட்டி இந்த மாதிரி இங்கெல்லாம் நம்முடைய வகுப்பு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்முடைய மேக்சிமம் நம்முடைய இன்ஸ்டாகிராம் அதுலேயும் சரி, ஃபேஸ்புக் நம்மக்கிட்ட கிடையாது, மேபி அதை யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறோம். நோக்கம் என்னவென்றால், கிரியா யோக பயிற்சியை நீங்கள் இங்கு தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் யாருக்கும் கிடையாது. ஆனால் இங்கு கற்றுக்கொண்ட நண்பர்கள் இவர்கள் அடைந்த மாற்றம், இது எல்லோரும் இந்த மாற்றத்தை அடைய வேண்டும், அதற்கு உண்டான அலைச்சல், அதாவது ஒரு ஈரோடு மாவட்டத்தில் பவானியில் இருந்து கொண்டு அவர் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்கிறாரோ, குருஜி பயணம் செய்யும் இடத்திற்கெல்லாம் இது நடைபெறுகிறது என்ற அந்த ஒரு செய்தியை பரப்புவதற்காகத்தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. நாள்பட குருஜி அவர்களுடைய அனுபவம், அதாவது சித்த வைத்தியம் நாட்டு வைத்தியம் முறையாக இருந்தாலும் சரி, கிரியா யோக பயிற்சியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றிற்கும் மேலாக குருஜியிடம் அனுபவ பாடம், அது மருத்துவமாக இருந்தாலும் சரி, உணவு முறையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் குருஜி அவருடைய வாழ்வில் அவர் என்ன என்ன விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டாரோ அந்த விஷயங்களை சிறிதும் பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும், இதுதான் முக்கியமான விஷயம், அனைவருக்கும் சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட ஆரம்பித்தது. நான் அந்த வீடியோவை பார்த்து தான் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் குருஜியிடம் கிரியா யோகா பயிற்சி எடுத்தோம். அதுக்கப்புறம் ரீசண்டாக இல்லை, இந்த மாதிரி ஒரு பொது நலத்தோடு செய்யக்கூடிய ஒரு சேவையை ஏன் குருஜி இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம், நான், லீமா மேடம், திருச்சியில் செந்தி ஒரு பாலாஜி சார், செந்தில்நாதன் சார், இவங்கெல்லாம் அதை முன்னெடுத்து இல்லை நம்ம இதை வந்து ஒரு ப்ராப்பராக கொண்டு போகணும், ப்ராப்பராக அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், இந்த விஷயங்களை 4 பேர்த்துக்கு, ரெண்டாவது நல்ல விஷயங்களை நாம் அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அந்த நல்ல விஷயங்களை நாம் அனுபவிக்கும் பொழுது இதை நம்மால் இயன்றவரை முடிந்தவரை நம்மையும் நம்மை சுற்றியுள்ள நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்கள் அதை அந்த பயிற்சியை முறையாக கற்று அவர்கள் பெறும் அந்த மாற்றம், அவர்கள் நம்மை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வாதம் செய்யப்படவிட்டாலும் அந்த கடவுள் கண்டிப்பாக அந்த எண்ணத்திற்காகவே நம்மை கண்டிப்பாக ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருப்பார். இந்த ஆசீர்வாதம் என்பது நாம் எவ்வாறு கணக்கிட்டு பார்க்கலாம் என்றால், இப்பொழுது நான் சொன்ன இந்த 4 நண்பர்களிடம் கேட்டால் அவர்கள் உங்களுக்கு மிக மிக தெளிவாக சொல்வார்கள், அதுதான் மாற்றம். ஏன்னால் இந்த மாற்றம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த வேலையை அவர்கள் செய்யவில்லை, எல்லோருக்கும் சென்று அடைய வேண்டும் என்றுதான். இது அவர்கள் போல் இவர்களை முன்னெடுத்து, அதாவது அவர்கள் இவ்வளவு வேலை செய்கிறார்களே, நாம் ஒரு எப்படி ஸ்ரீ ராமருக்கு ஒரு அணில் உதவியதோ அதுபோல் கந்தகுரு ஃபவுண்டேஷன் குருஜி ஐயாவிற்கு நம்மால் முடிந்த
பொருளுதவி எல்லாம் யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது நடக்கிறது, இதை செய்யுங்கள், இதை அடையுங்கள். இதுதான், இதை செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு நேரம் காலம் என்பது மிக முக்கியமே கிடையாது. முதலில் மனது வேண்டும். ஆமாம், அந்த மனது யாருக்கு வர வேண்டும் என்றால் அந்த பயிற்சியை முறையாக கற்ற ஒரு நபர். அதை பொதுநலத்துடன் செய்யும் பொழுது கடவுள் அவரை எதிர்பார்க்காமலே அவர் கேட்பதை கொடுப்பார். ஆனால் கஷ்டமோ இன்பமோ துக்கமோ இது மனிதனாய் பிறந்த அனைவருக்குமே வந்து கொண்டே இருக்கும். இதை அந்த கடவுளே நினைத்தாலும் மாற்ற முடியாது என்பதுதான் புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. கடவுளே அவதாரமாக எடுத்து மண்ணில் வந்தாலும் அவருக்கும் இந்த ராசிகள் வேலை செய்யும், அவர்களுக்கும் இந்த கிரகங்கள் வேலை செய்யும் என்பதுதான் நாம் இதுவரை பார்த்தது. அது ஸ்ரீராமராகவே இருந்தாலும் 14 வருடம் காற்றுக்கு செல்ல வேண்டும் என்பது, ஸ்ரீராமராகவே இருந்தாலும் அவர் மீது மனிதர்கள் போட்டியும் பொறாமையும் படுவார்கள், சொந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கும் ஏற்பட்டது. ஸ்ரீ கிருஷ்ணராகவே இருந்தாலும் அவரை எத்தனையோ முறை அவருடைய தாய்மாமன் கொலை செய்வதற்கு அடியெடுத்து வைத்து கொண்டே இருந்தார் என்பது நமக்கு மகாபாரதத்தில் தெரியும். அதுதான், கடவுளே மனிதனாக பிறந்தாலும், மனிதனுக்கு என்ற, அதாவது கடவுள் என்பது மனித அவதாரமாக வந்தாலும், மனிதனுக்கு என்ற இடப்பட்ட அந்த கஷ்டத்தை அனுபவித்து ஆக வேண்டும் என்பதுதான் கடவுள் எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத ஒரு விதி. அதை மாற்றி, ஆம், நமக்கு சில கர்ம வினைகள் இருக்கிறது, இதையும் மாற்ற வேண்டும். இதை மாற்றுவதற்கு எப்படி ஒரு வினாத்தால் இருந்தால் அதற்கு ஒரு விடைத்தாலும் அந்த ஆசிரியர் கையில் இருக்குமோ, அதுபோல் பிரச்சனை என்ற எல்லாமே இருக்கும் பொழுது அதற்கு தீர்வும் கடவுள் நமக்காக வைத்திருக்கிறார். அதுதான் இந்த கிரியா யோக கலை. அதை கற்றுக்கொண்டு பரப்புவது போல் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை அனுபவிக்க, அதாவது நீங்கள் அனுபவித்த அந்த விஷயங்களை அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நான் முதலில் கூறியது போல கஷ்டம், இன்பம், துன்பம், மன கஷ்டம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கிரியா யோகம் என்ற ஒரு கலையை கற்றுக்கொள்ளும் பொழுது அதில் இருந்து எவ்வாறு விடுபட்டு வர முடியும் என்ற அந்த சிந்தனையை எழுதப்படாமல் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கலை தான் கிரியா யோக கலை. சில வேலை பழுவு காரணமாக தொடர்ந்து வர முடியாமல் இருந்தது, கிட்டத்தட்ட அந்த வேலைகள்லாம் முடித்து விட்டன. இனி மீண்டும் நம்முடைய காணொலி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆதரவு அளித்த என்றால் நாட் ஓன்லி ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ், காணொலியை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். பயன்பெறுங்கள். பணம் என்பது ஒரு செல்வம்தான். 16 செல்வங்களையும் பெற்று முன்னேறுவதற்கு கிரியா யோக கலையை கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் எங்களுடைய குருஜியின் பிரார்த்தனை, அதை நாங்களும் செய்கிறோம். காணொலியை இறுதி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.